அழியாத கோலங்கள் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான பழம்பெரும் நடிகர் பிரதாப் போத்தன் காலமானார். அவருக்கு வயது 69. 1952 ஆகஸ்ட் 13 கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் நடிகர் பிரதாப் போத்தன். 1978 மலையாளத்தில் வெளியான ஆர்வம் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் நடிகராக அறிமுகமான அவர் பின்னர் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்துள்ளார். மூத்த நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை 8 காலமானார். இவர் ராதிகாவின் முன்னாள் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட 4 மொழிகளில் நடித்துள்ளார். நடிப்பு மட்டுமில்லாமல் இயக்கத்திலும் பிரதாப் போத்தன் கவனம் செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 11 திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். அதில் சீவலப்பேரி பாண்டி, வெற்றி விழா, மைடியர் மார்த்தாண்டம், லக்கி மேன் ஆகிய திரைப்படங்கள் முக்கியமான திரைப்படங்களாக இடம் பிடித்தன. மேலும் இவர் இயக்கி நடித்த திரைப்படம் மீண்டும் ஒரு காதல் கதை. இந்த திரைப்படத்தில் ராதிகா அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். பின்னர் நடிகை ராதிகாவை 1985 திருமணம் செய்து கொண்டார் பிரதாப் போத்தன். ஆனால் ஒரே ஆண்டில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1986 பிரிந்தனர். 1990 அமலா சத்யநாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியர்களுக்கு கேயா எனும் மகள் உள்ளார். ஆனால் இந்த திருமணமும் 2012 விவாகரத்தானது. தனுஷின் படிக்காதவன் படத்தில் அப்பாவாக நடித்திருப்பார் பிரதாப் போத்தன். விஜய் சேதுபதியின் துக்ளக் தர்பார் படத்திலும் நடித்திருந்தார். சமீபத்தில் வெளியான மம்முட்டியின் CBI 5 படத்திலும் பிரதாப் போத்தன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் அவர் காலமான செய்தி திரையுலகை அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. அவரது உடல் தற்போது இறுதி அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் திரையுலகம் மற்றும் மலையாள திரையுலக பிரபலங்கள் அனைவரும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.